ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கையில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ஓராண்டிற்கு பின்னர் மரகத நடராஜர் சிலையிலிருந்து சந்தன காப்பு களையப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்திரகோசமங்கையில் உள்ள மங்களநாதர் கோவில் பழமை வாய்ந்தது. இங்கு ஆடும் திருக்கோலத்தில் காட்சியளிக்கும் நடராஜர் ஒரே கல்லிலான பச்சை வண்ண மரகத சிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளார். ஆண்டு முழுவதும் சந்தனம் பூசப்பட்டு காட்சியளிக்கும் இச்சிலை சிவனுக்கு உகந்த நாளான ஆருத்ர தரிசன நாளின் போது சந்தனம் களையப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. செவ்வாயன்று ஆருத்ர தரிசனத்தை ஒட்டி நடராஜருக்கு சாத்தப்பட்ட சந்தனம் களையப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டது. பின்னர் சிலை மீது சந்தனாதி தைலம் பூசப்பட்டு நெய், பால், பன்னீர் உட்பட 32 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. உலகத்தில் முதல் சிவாலயமாக கருதப்படுகின்ற இந்த உத்தரகோசமங்கை சிவாலயத்தில் மரகத நடராஜர் என்று சொல்லக்கூடிய நமது ஆடல் வில்லான் சுவாமிக்கு வருஷம் 364 நாளும் உடல் முழுவதும் சந்தனம் பூசப்பட்டு அந்த சந்தனம் வந்து முழுக்க முழுக்க மருத்துவ குணங்களோடும் தேக ஆரோக்கியத்திற்காகவும் தேக சௌக்கியத்திற்கான உலகத்திலே வந்து சந்தனம் வந்து நம்ம பூசிக்கொள்வதற்கு மட்டும்தான் உரித்தானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கோவில் சந்தனம் வந்து சுவாமிக்கு சாட்டப்பட்ட சந்தனம் வந்து சுவாமியோட மேலே எந்நாளும் பூசி இருப்பதால் இந்த சந்தனத்துக்கே நிறைய மருத்துவ குணங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. இந்த சந்தனத்தை ஏதாவது தீராத நோய்கள் எதுவும் இருந்தா இந்த சந்தனம் வந்து மருந்தாகவும் பயன்படுகிறது மக்களுக்கு. இன்னைக்கு மட்டும்தான் அந்த சந்தன காப்பு எடுத்துட்டு அந்த ஒரு நாள் முழுக்க அந்த ஆருத்ர சந்தனைக்கு அன்னைக்கு அவங்க எழுப்பாக்கிறதுக்கான இதுக்காக பார்க்கணும்னே வந்திருக்கோம். நாங்க இதுக்காக தூரம் வந்திருக்கோம். நாங்க நடராஜர் சிலையிலிருந்து களையப்படும் சந்தன பிரசாதம் சக்தி வாய்ந்தது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதனால் அந்த சந்தனத்தை பெறுவதற்காக பக்தர்கள் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்தனா்.